ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் இப்போ. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் இசிக்கி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோட டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஃபிஷ்ஷை வந்து வின்டர் டைமில் வந்து எப்படி உங்கள் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கேர் பண்ணணும், ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வின்டர் டைம் வந்து நம்ம மற்ற கிளைமேட் மாதிரி இல்லை. ஸோ வின்டர் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சம்மர் டைமில் கூட நீங்கள் கேரிங் வந்து அந்தளவுக்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை. பட் ஆனால் வின்டர் டைமில் இந்த மாதிரி ரெய்னி டைமில் கிளைமேட் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்க டைம் வந்து உங்கள் ஃபிஷ்ஷில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கேர் எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூலான கிளைமேட்டுக்கு வந்து உங்கள் ஃபிஷ்ஷை வந்து நம்ம நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி, வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் வர ப்ராப்ளம்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து அரோனாக்கு மட்டும் இல்லை, நிறையா மற்ற ஃபிஷஸ்க்கும் சேர்த்து தான், மீன் எல்லா ஃபிஷஸ்க்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். வெல் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு வர ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஃபீடிங் வந்து அவ்வளோவா எடுக்காது. ஸோ வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஃபீடிங் வந்து அவ்வளோவா எடுக்காது. ஸோ வந்து நார்மல் டைமில் எடுக்கிறதோட அவங்க ஃபிஷ்ஷு வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக வந்து எடுத்துக்காதீங்க. காமனாக வந்து வின்டர் டைமில் வந்து சில ஃபிஷஸ்லாம் வந்து ஃபீடிங் வந்து நார்மலாகவே கம்மியாக எடுக்கும். அது ஏன்னா வந்து வாட்டர் வந்து கிளைமேட்னால வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து மாறும். ஸோ அதனால தான் உங்கள் ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வின்டர் டைமில் வந்து ஃபீட் எடுக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் டைமில் வந்து உங்களோட டேங்கோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்து அடிக்கடி வந்து மாறும். ஸோ ஒரு நீங்கள் வந்து காமனாக நீங்கள் சார் எப்போவுமே ரெகுலராக நீங்கள் வைக்க வேண்டியதுன்னா 28லேருந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து 28 நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். பட் ஆனால் ஒரு 30-32 வரைக்கும் கூட நீங்கள் வந்து போகலாம். பட் 32 மேலே வந்து நீங்கள் போகக்கூடாது டெம்பரேச்சரு. ஸோ அதனால் 28 கீழே வந்து நீங்கள் போகக்கூடாது. ஸோ ஒரு 29, 30, 31, 32, ஸோ இந்த அஞ்சில் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் என்ன, இந்த அஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி மாறக்கூடாது. 28லேருந்து திடீர்னு 32 போகக்கூடாது, 31 வரக்கூடாது. ஸோ அப்படி வந்து திடீர்னு டெம்பரேச்சர் வந்து மாறக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹீட்டர் அவஸ்தை வந்து நீங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு 300 வாட்ஸோ, 500 வாட்ஸோ, 200 வாட்ஸோ, 150 வாட்ஸோ, ஸோ எந்த வாட்ஸோ இருந்தாலும் உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ் ஆஃப் ஹீட்டரை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே காடு வேணா தெரியாது. ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து ஹீட்டர் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. பட் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து தேவை. ஸோ சம்மர் டைம் மற்ற வருஷத்தில் இந்த ரெய்னி சீசனை தவிர்த்து இந்த செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தை தவிர்த்து மற்ற மாதத்தில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து ஹீட்டர் வந்து தேவைப்படாது. ஸோ மற்ற மந்த் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையோட ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே ஒரு 32-30 ஒரு 32 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ மற்ற டைமில் வந்து மோஸ்ட்டாக ஹீட்டர் தேவைப்படாது. பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் டேங்க், ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற மெயின் டேங்க்கு வந்து 28-27 வரைக்கும் எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ பெரிய டேங்க் வந்து 27 வரைக்கும் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 24க்குலாம் போயிடுச்சு வேறு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை உங்கள் விஷயக்கு. ஸோ 24லாம் வந்து போகவே விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் 27க்குள்ளேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்கள் ரூம் டெம்பரேச்சர், மீன் உங்கள் வாட்டரோட டெம்பரேச்சரை. அண்ட் உங்கள் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்லா விசிபிளாக தெரிஞ்சுக்கணும். நல்ல டிஜிட்டல் தெர்மாமீட்டரை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இந்த லிக்விட் இந்த சின்ன டியூப் மாதிரி வரும், ஸோ அது பேர் என்ன சரியாக தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி தெர்மாமீட்டரில் வச்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தெர்மாமீட்டர் வந்து ஐ மீன் உங்களுக்கு கரெக்டாக தான் காட்டும். பட் ஆனால் ஒரு துல்லியமாக உங்களுக்கு காட்டாது சில டைமு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டராக வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கொஞ்சம்
டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து இறங்குதா ஏறுதா இல்லைன்னு கரெக்டாக தெரியும். பட் அதெல்லாம் சின்னதாக நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போய் உத்து பார்த்து தான் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரே தெரியும் கரெக்டாக எத்தனையில் இருக்குன்னு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ அரவணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து அடிக்கடி மாறுச்சுன்னா உங்கள் அரவணா வந்து பாட்டமில் போய் அப்படியே படுத்துருவோம் அரவணா. ஸோ ஃபீட் எதுவும் எடுக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பாட்டமில் போய் படுத்துருவோம் டெம்பரேச்சர் வந்து மாறிச்சுன்னா. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இது வந்து மோஸ்ட்டாக வந்து அரவணாவுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த டிசீஸ் வந்து வராது. அதர் ஃபிஷஸ் ஐ மீன் கோய் இந்த மாதிரி கோய் கோல்டு ஃபிஷ்ஷு கபிசம் எக்ஸட்ரா அதர் ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. வெல் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து என்னென்னா, கிளைமேட் இந்த கூலிங்கான ஒரு கிளைமேட்டுக்காக அது வர ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான் அது. ஸோ ஒயிட் ஸ்பாட் டிசீஸு, ஸோ அது வந்து என்னோட ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து வந்திருக்கு. ஐ மீன் போன ரெய்னி சீசன் அப்போ என்னோடய தின்ஃபைல் ஐ மீன் நாலு தின்ஃபைல் நினைக்கிறேன், நாலு தின்ஃபைலு அண்டு ரெண்டு கோயி அப்புறம் ஒரு கோல்டு ஃபிஷ், ஸோ கிட்டத்தட்ட ஏழு ஃபிஷ் கிட்னா வந்து அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்னால் இறந்துருக்கேன். ஆக்சுவலி ஷார்க்குக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, பட் ஆனால் ஷார்க்கை வந்து கொஞ்சம் காப்பாற்றிட்டேன். பட்டு மற்ற அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்தனால் காப்பாற்ற முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து காமனாக வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து காமனாக வரும். ஸோ ஹீட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹீட்டர் வந்து எப்போவுமே ஆனில் வச்சுக்கோங்க. தெர்மோமீட்டர் வாங்கி வச்சு எப்போவுமே ஒரு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 30 நீங்கள் எப்போவுமே தெர்மோமீட்டரை, ஸோ உங்கள் உங்கள் ஹீட்டரை வந்து நீங்கள் வந்து 30 வச்சு நீங்கள் வந்து ஹீட்டரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து 30 வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ எப்போவும் போல் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாத்திரை தண்ணி இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஏன்னா அந்த தண்ணி வந்து எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளேயோ வச்சுக்க மாட்டீங்க, வெளியே தான் ஒரு பேரல்லையோ வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து டைரெக்டாக கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது. பட் ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிக்கிட்டால் பெட்டரு. பிகாஸ் ஏன்னா இதில் இருக்கிறதுக்கும் ஐ மீன் டேங்க் டெம்பரேச்சருக்கும் உங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் டெம்பரேச்சருக்கும் ஒரு அஞ்சு டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டேங்க்கில் ஆட் பண்ண உடனே உங்கள் ஃபிஷ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லாம் கீழே போய் நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே படுத்துரும் எல்லாமே. ஸோ அது வந்து ரொம்பவே ரிஸ்க்கானது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெஷ் வாட்டரே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் மோஸ்ட்டாக அண்டு ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்காக சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில். ஐ மீன் நிறையா கம்பெனிஸ் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து டேப்லெட் ஒன்று இருக்குது. ஸோ டெட்ராசைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேப்லெட் வந்து ஐ மீன் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்துச்சுன்னா வந்து இந்த டேப்லெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் இல்லைனா அவங்க ஃபிஷ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக கீழே போய் அப்படியே படுத்துருச்சு, டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் ஃபிஷ் வந்து கீழே அந்த மாதிரி படுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து டெட்ராசைக்கிள்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இது வந்து காமனாக உங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே கூட கிடைக்கும். ஸோ அந்த டேப்லெட் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் அதை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் டேப்லெட் எடுத்துக்கிட்டு, ஹாஃப் டேப்லெட் உங்கள் டேங்க்கோட சைஸை பொறுத்து. நான் வந்து என்னோடய பாண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பாண்டுக்கு வந்து நான் வந்து அந்த டேப்லெட்டில் ஹாஃப் டேப்லெட் நான் வந்து ஆக்சுவலாக 1 டேப்லெட் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுமாதிரி உங்கள் டேங்க் வந்து சின்ன டேங்க் ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சமாக அது வந்து டியூப் டேப்லெட் தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பவுடர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உங்கள் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து நிறையா கொடுத்துட்டு அண்ட் வாட்டர் சேஞ்ச் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷுக்கு ஏதாவது ஒரு ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்துச்சுன்னா ஸோ அது வந்து க்யூர் ஆகிரும். அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கவனித்து கேர் க்யூர் சாரி க்யூர் பண்ணால் தான் பெட்டர். நீங்கள் கவனிக்காமல் விட்டு அது மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே தலைவலி ஆகிடும். உங்கள் ஃபிஷ் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபிஷ்ஷோட பாடி ஸ்கேல்ஸு டெய்ல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஒயிட் ஸ்பாட்டாக வரும். ஸோ அந்த ஸ்பாட் தெரிஞ்சாலே உடனே அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சு ஹீட்டர் போட்டு நான் சொன்ன அந்த மெடிக்கேஷன்லாம் கொடுத்து க்யூர் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஸோ ஓகே கா, ஸோ வின்டர் டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு வின்டர் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கேரிங் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து என்னென்ன கேர் எடுக்கலாம், ஸோ அது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்.
ஓகே காய் ஸோ வீடியோ முடிஞ்சிடுச்சு அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது வேணும்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு சாரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடியில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ ஓகே காய் ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பாய்